ஞானஸ்நானம் என்பதே இந்த லௌகிக காரியங்களை கூட மரித்தவன் அடக்கம் பண்ணப்படுகிற ஒரு அடக்காராதனை தான். வாட்டர் பாப்டிசம் இஸ் எ பரியல் சர்வீஸ் ஃபார் விச் வி ஆர் டையிங் டு வொர்ல்ட்லி திங்ஸ். எனக்கு நான் ஞானஸ்நானம் எடுத்த அந்த குளம் எனக்கு இப்போ ஞாபகம் வருகிறது. I remember the pool wherein I was water baptized. அந்த நாள் ஒரு மகிமையான நாள். That day was a glorious day. பாஸ்டர் சிகாமணி தான் எனக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார். பாஸ்டர் சிகாமணி gave me baptism. அதற்கு முன்னால் நான் ஞானஸ்நானத்தை முழுக்க ஞானஸ்நானத்தை பார்த்ததே இல்லை. Before that I never saw immersion water baptism. அன்றைக்கு முதலாவது நான் தான் போகிறேன், எனக்கு எதுவும் தெரியாது. On that day I alone went first. I did not know anything. I felt fear in not to step into the water. The first step I heard fear. I heard more fear in the next step. I heard more fear in the next step. பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே சகோதரனே உனக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன் என்று முழுக்கி அவர் தண்ணீரில் முழுகி எனக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறார். In the name of the Father, Son and Holy Ghost, I give you water baptism. Saying so, he immersed me in water and took me up. அப்பொழுதுதான் அந்த ஞானஸ்நானத்தின் அனுபவத்தில் இருக்கிற வல்லமை என்ன என்பதை நான் உணர்ந்தேன். Then I felt the power that was in the experience of water baptism. நான் போகும்போது இருந்தது போல அல்ல, அந்த தண்ணீரில் இருந்து எழும்பி நடந்து வரும்போது ஒரு புது சிருஷ்டியாகத்தான் வந்தேன். Not as I went, when I came out of the water, I came back as a new creation. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்தின் மேல் நமக்கு இருக்கிற எல்லா பற்றுதல்களும், நம்முடைய கப்பல்ல இந்த உலகத்துக்குரிய எந்த பொருள் ஆசையும் இருக்கக்கூடாது. All the attachments that we have towards the world, we should not have anything concerning the world in the ship. உலகத்தை பாருங்கள், இன்னைக்கு அழகின் பின்னே போகிறது. Look at the world, it is going after beauty. அழகி போட்டிகள் நடத்துகிறார்கள் உலகத்திலே. They are conducting beauty contests. இந்த அழகி போட்டியில் ஆண்டவர் விரும்புவாரா? Will the Lord be pleased with the beauty contest? நான் சொல்கிறேன், மேடையிலே நான் பேசுகிறேன், இந்த அழகி போட்டிகள் எல்லாம் ஆண்டவர் விரும்புவதே இல்லை. I will speak on the stage. The Lord is not at all liking this beauty contest. ஆண்டவர் நகைப்பார். The Lord would laugh. ஆண்டவர் இகழ்வார். The Lord will scorn. அழகி போட்டிகள் எல்லாம் கர்த்தருக்கு துக்கமான காரியங்கள். These things of beauty contests are causing grief to the Lord. ஆகையால் இந்த தர்சீசின் கப்பலுக்குள்ள எல்லாம் லௌகீகம். All the worldly things are in the ship of Tarsis. ஆண்டவர் ஒரு தேவனுடைய பிள்ளையை லௌகீகமான எல்லா காரியங்களின் என்று விடுவிக்கிறார். But the Lord is delivering a child of God from all things concerning worldliness. கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக நான் கேட்கிறேன், அப்படி விடுதலை அடைந்தவர்கள் மட்டும் உங்களுடைய கரங்களை உயர்த்தி என்னை கர்த்தர் என்னென்ன காரியங்கள் என்று விடுதலை ஆக்கியிருக்கிறார் என்ற அந்த விடுதலையின் உணர்ச்சியோடு நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Amen. Praise the Lord, 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 praise the Lord. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, no turning back. பின்னே போக துணிந்த தமிழை விட தமிழ் தமிழ் தான் நல்லா இருக்கு. இங்கிலீஷ்ல I have decided to follow Jesus. ஆனா தமிழ்ல நான் துணிந்தேன். இங்கிலீஷ்ல decided, நான் தீர்மானித்தேன். தீர்மானத்தை கூட மாத்தலாம், ஆனா துணிச்சல மாற்ற முடியுமா? துணிஞ்சவனுக்கு என்ன இல்லை? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். துணிஞ்சவங்க பாருங்க, இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். உலகம் என் பின்னே சிலுவையில் உலகம் என் பின்னே சிலுவையில் பின்னோக்கினா behind me, the cross before me, the world behind me, the cross before me, the world behind me, the cross before me, no turning back, no turning back, no turning back, no turning back. இப்போ எல்லா தர்சீசின் கப்பலில் ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம்.